இன்றைய தலைப்பு நோயோடு போராடும் இளைய தலைமுறையினர். பொதுவாக வியாதிகள் அப்படின்றவே நமக்கு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த தலைமுறையினருக்கு மட்டும் ஏன் இந்த பாதிப்புகள்? சென்ற தலைமுறை நோயினா கூட என்னன்னு தெரியாமல் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தவங்க பல பேரை நாம் சந்திச்சிருக்கலாம். இன்றைக்கு எல்லோருமே நம்ம சந்திக்கக்கூடிய இந்த தலைமுறையினர் நோயோடு தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பல குணமாகாத வைத்திய சிகிச்சை முறையிலையும் பல நோய்கள் பார்த்திங்கன்னா அந்த நோய்கள் வந்து கட்டுக்கடங்காமல் அந்த நோயுடைய தாக்கம் உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் இன்ன வரைக்கும் நாம் சிந்திக்கவில்லை. கண்டிப்பாக நாம் சிந்திக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை, மன ரீதியான பிரச்சனைகள். இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு யார் காரணம், இந்த நோய்களுக்கு யார் காரணம், அடிப்படை விஷயங்களை பற்றி நாம் வந்து இன்ன வரைக்குமே அதை பற்றி யோசிக்காதனால தான் நாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நோயோடு போராடுறோம். இப்போ பிறந்ததுலேருந்து இறப்புக்குள்ளே பல விதமான வியாதிகளில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைய தலைமுறைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நோய்களில் அதிகமாக குடல் வாழ்வுன்னு சொல்லக்கூடிய அப்பண்டிஸ், சிறுநீரக பிரச்சனைகள், புற்றுநோய்கள் பாருங்களேன். இதெல்லாம் நோயா அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு வரும், லட்சத்தில் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி நோய்க்கு தீர்வு தேடுறதில் தான் முயல்கிறோமே தவிர இந்த நோயை தடுப்பதற்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரி செய்வதற்கும் முயற்சி எடுப்பது குறைவாக இருக்குது. ஆனால் இன்றைய தலைமுறை வந்து புரிந்து கொள்கிறாங்க நம்மளுடைய வியாதிகளுக்கு காரணம் வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கை சரியில்லை, உணவு பழக்க வழக்கம் சரியில்லை, மனரீதியான தேவையில்லாத சிந்தனைகள், இன்றைக்கி குழப்பங்கள் நமக்கு நிறையா உருவாகிவிட்டது. இதெல்லாம் வந்து காரணங்கள் நமக்கு தெரிந்தாலும் அந்த காரணங்கள்லேருந்து நாம் வெளிவருவதற்கு இன்ற வரைக்கும் நாம் முயற்சி எடுத்திருக்கோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா இப்போ நான் வந்து நிறையா குடல் வாழ்வு சிகிச்சை முறையில் வந்து அதிகமான இளம் தலைமுறையினர் 10 வயதுக்குள்ளேயே அதிகமாக நான் இந்த மாதிரி நோயாளிகளை சந்திச்சிருக்கேன். அது மாதிரி கேன்சர் பார்த்திங்கன்னா 10 வயதுக்குள்ளேயெல்லாம் சிறுநீரக ஃபெயிலியரும் நிறையா பேர் இருக்காங்க. பொதுவாக வந்து கேன்சர் அதிகமாக பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதேமாதிரி சிறுநீரக நோயாளிகள், இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உணவு பழக்கங்கள் வந்து இன்றைக்கி நடைமுறையில் சரியில்லை. வாழ்க்கை முறையுடைய பழக்க வழக்கங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை சீரற்று, நம்ம எப்படி வாழணும், அதனுடைய இயல்பான வாழ்க்கை என்ன, அதை பற்றி நமக்கு தெரியல. மனரீதியான இந்த 3 பிரச்சனைகளும் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் இந்த தலை நோயிலிருந்து பாதுகாக்க முடியாது. அதுபோல் பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைய தலைமுறைக்கு வந்து அது கண்டிப்பாக நமக்கு புரிதல் இல்லை. அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி புரிய வைக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும், நடைமுறையில் அவங்களுடைய சிக்கல்களை எப்படி தீர்ப்பது, இப்போ இதெல்லாம் சீரானால் தான் நமக்கு சிகிச்சை முறையில் நமக்கு என்னென்னா நோய் வந்துட்டு அந்த நோய்க்கு ஆஸ்பத்திரியாக ஓடுறோம், எங்கெல்லாம் போனால் தீர்வு கிடைக்கும்ன்றது முயற்சி எடுக்கிறோமே தவிர இந்த நோய் வராமல் வாழ்வதற்காக, இந்த குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு அதற்காக என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கற்றுக்கல. ஸோ எவ்வளோ செலவுகள் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களை கூட பார்க்காம அந்த குழந்தைங்களுடைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கணவன் மனைவி 2 பேருமே ஓடுறாங்க வேலைகளுக்கு. வீட்டை பார்க்குறது இல்லை, இந்த குழந்தைகளை பார்க்குறது இல்லை, இது மாதிரி எத்தனை சிக்கல்களை எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படின்னு யாருமாவது நினச்சிருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சூழலில் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் நடைமுறையில் எல்லாமே ரெடிமேட் ஃபுட்டாக தான் இருக்குது. தயவு செஞ்சு நம்ம நாட்டில் இன்னும் நம்ம எதுவுமே இழக்கலை, எல்லாமே இந்த பூமியில் இந்த பூமி அழிகிற வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு உணவு கிடைத்துக்கிட்டே இருக்கும். அந்த உணவு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத பிரித்து பார்க்கறது கூட நமக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அவசர உலகத்தில் ரெடிமேட் எல்லாமே, குழம்புலேருந்து எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து எல்லாமே பேக்கெட் சிஸ்டம். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே
சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவு பழக்கங்களில் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ குறையாக இருக்குது. எல்லாமே நிரப்பமாக இருக்குது. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நஞ்சு உள்ள உணவுகள், வண்ணம் மின்னும் உணவுகள், எதெல்லாம் வந்து கலர் கலராக அதை பார்க்குறதுக்கு ஒரு பிரைட் பண்ணி ஒரு அழகுபடுத்தி காட்டுறாங்களோ அந்த உணவு அத்தனையும் நம்ம உடலுக்கு கெடுதி. நமக்கு சுவைக்கு தான் உணவு தேவையே தவிர கலருக்கு உணவு இல்லை. நம்ம கலர் போட்டால் தான் நமக்கு அந்த உணவு நமக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இங்கே வந்து தவறான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம சாப்பிட்ணும் சுவைக்கு? அந்த சுவையை வந்து நான் ஏன் சுவையொட்டிகள் இயற்கை முறையில் எத்தனை சுவையொட்டிகள் இருக்குது அந்த முறையில் நம்ம பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்கிங் சிஸ்டம், எந்தெல்லாம் பேக்கெட்டில் இருக்கோ அந்த உணவுகளை தவிர்த்துட்டு அதுக்கு பகரமாக நமக்கு இயற்கையான முறையிலே ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, ஒரு சத்து மாவு அப்படின்றத நம்ம வீட்டில் பண்ணலாம். இதே சத்து மாவுன்றது டப்பாவில் போட்டு அடைச்சி ப்ரோட்டீன் கா விட்டமின் மினரல்ஸ்னு சொல்லி அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் ப்ரிப்ரேஷன் பண்ணி சாப்பிடும்போது எந்த பொருள் அதிகமான சத்துக்கள் சக்திகள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நடைமுறையில் நம்ம வீட்டு உணவு பழக்க வழக்கங்களை பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்க உணவுகள் வந்து சிறந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேலையின் பலுவின் காரணமாக ஸோ இந்த மாதிரி உணவை வந்து நமக்கு அதை பழக்கப்படுத்த தெரியல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல உணவுகளே இன்றைக்கி பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் இப்படின்றத நடைமுறையில் தான் நமக்கு, அதுமாதிரி மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட்டா சுகர் நோய், ஆயில் சாப்பிட்டா கொழுப்பு, இப்படியே பழக்கப்படுத்தி நமக்கு நல்ல உணவுகளெல்லாம் கெட்ட உணவுகளை வந்து மிகைப்படுத்தி காட்டி நல்ல உணவுகள்லாம் குறைஞ்சி போச்சு. தயவு செஞ்சு நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர்றது நல்ல உணவுகள் மட்டுமே, அதை பசித்த மாத்திரத்தில் மட்டுமே அந்த உணவுகளை பழக்கப்படுத்திக்கிட்டு வாங்க. எத்தனையோ உணவுகளில் வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தா கூட ரெடிமேட் ஃபுட்டு தான் நமக்கு பெரும்பாலுமே கொடுக்குறோம். தயவு செஞ்சு அந்த உணவுகளுக்கு இயற்கையான முறையில் எத்தனையோ உணவுகள் நம் நாட்டில் பாரம்பரிய உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகளை நிறையா வீட்டு உணவுகளை இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் பண்ணி விற்பனைக்கு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தும் போது இந்த நடைமுறையில் உணவுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மன ரீதியான பிரச்சனைக்கு இன்றைக்கி வந்து இளைய தலைமுறை உட்படுத்தப்படுகிறார்கள். யோசிக்க கூட டைம் இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் படிப்புனா அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்கிறது கூட இன்றைக்கி தெரியல. நடைமுறையில் சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனையை கூட சால்வ் பண்ண தெரியல. ஒரு ஏதாவது டீஸ் பண்ணால் கூட கோபம் அதிகமாகி ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்றைய தலைமுறைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த பக்குவம் அப்படின்றது இல்லை, தெளிவான ஒரு முடிவு எடுக்க திறன் இல்லை. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் பேக்கெட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய உணவு முறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். பொதுவாக நம்ம உடம்புல வந்து ஹைப்போதாலமஸ் இருக்குது. நம்ம என்ன தான் அக்குப்பஞ்சரை கூட தூண்டினா கூட அது தூண்டப்படுகிறது. அந்த ஹைப்போதாலமஸ்ஸு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அஜினோமோட்டோ உள்ள உணவுகளோ நம்ம நடைமுறையில் இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா, இந்த ஹைப்போதாலமஸை தூண்டப்படும் போது இயல்புக்கு மாறாக அது தூண்டப்படும் போது ரெண்டு விளைவுகள் உடலில் நடக்கும். ஒன்று என்னென்னா, இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாக நடைபெறும். அட்ரலைன், பொதுவாக அட்ரலைன் கிளான்ஸ் பார்த்திங்கனாவே அது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சுரப்பி, கிட்னிக்கு மேலே ஒரு தொப்பி மாதிரி இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா ஒருத்தர் தைரியசாலியாக இருந்தால் அதை அடிச்சிருவார், பயப்படக்கூடியவராக இருந்தால் பயந்து போய் நடுநடுங்கி இருப்பார், ஒருத்தர் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுவார். அதை 3F கூட சொல்லுவாங்க அது. அப்போ இந்த ஹைப்போதாலமஸ் அப்படின்றது இந்த நடைமுறையில் நாம் பேக்கெட் சிஸ்டம் சாப்பிடக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இது பாதிக்கும் போது, இந்த சுரப்பி சீராக வேலை செய்யும் போது தான் பிட்டூரிட்டி கிளான்ஸு சரியாக வேலை செய்யும். அந்த சுரப்பி சரியாக வேலை செய்யும் போது தான் தைராய்டு மற்ற இருக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாமே, எண்டோக்ரைன் சொல்லக்கூடிய எல்லா ஹார்மோனுமே ஸோ சீரான முறையில் வேலை செய்யணும். பொதுவாக வந்து நம்ம சந்தோஷமாகவே உடம்பு ரீதியாகவே மன ரீதியாகவே சந்தோஷமாகவே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நோயே வராது. இன்றைக்கி நடைமுறை சிக்கலே என்னென்னா, இந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதும் இந்த உணவுகள் அடிப்படையில். பொதுவாக காரம் புளி உப்பு, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தமிழுடைய மரபுகளில் புளியை வந்து சுட்டு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா வறுப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி பழக்கத்துலேயே நமக்கு தெரியல, விட்டுட்டாங்க. உப்பெல்லாம் வறுப்பாங்க. இந்த மூணுமே உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துறதுக்காக
இந்த மாதிரி நடைமுறையிலலாம் இருந்துச்சு. இப்போ நாம் பேக்கெட் சிஸ்டமில் வாங்கக்கூடிய சுவை ஊட்டிகள் அனைத்துமே செயற்கை சுவை ஊட்டிகள். இந்த செயற்கை சுவை ஊட்டிகள் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புக்கு இயல்பாக எதிராக ஒரு வேலையை தூண்டக்கூடியதாக அமையும் போது தான் உணர்ச்சி வசப்பட்டுறது. அதனால தான் மன ரீதியான பண குழப்பங்கள், மன அழுத்தம், கவலைகள், ஒரு சில குழந்தைகள் வந்து மன விட்டு பேச முடியாமல் எதையாவது ஒரு விபரீத முடிவுகள்லாம் எடுப்பதற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த உணவுகளும் ஒரு அடிப்படை காரணம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கிற சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்கவே இல்லை. இன்றைக்கி எந்த சிக்கல்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியுது. இது எப்படி மீள்வது, இதிலேருந்து வெளியே வர்றது எப்படி, நம்ம குழந்தைகளை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அந்த நடைமுறை வாழ்க்கையை நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளலை. இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு போராடுறோம், முயற்சி பண்ணுறோம், என்றைக்காவது ஆரோக்கியத்தை கற்றுக்கிறோம் அப்படின்னு யாருக்காவது அந்த ஒரு துளி என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏதோ பொழுப்போக்கை யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்குறது கூட இல்லை, அலட்சியப்போக்கம் அலட்சியப்படுத்துறது தான் இங்கே அதிகமாக இருக்குது. யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட இவனுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, அந்த விஷயம் எதுக்காக சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னு எனக்காவது யோசனை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்கறது இல்லை, கேட்டாலும் அது புரிகிறது இல்லை, புரிஞ்சாலும் அது யோசிக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா நம்ம தான் அது உள்ளே போகலையே. ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தானே அதை பற்றி சிந்தனை வந்தாலும் அதுக்கு எது சரி எது தவறுன்னு கூட பிரித்து பார்க்கறதில்ல. உணவையே அதுதான், நல்ல உணவு கெட்ட உணவுன்னு கூட நம்மளால் பிரிக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம். இப்போ நீங்கள் நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவு, உடலுக்கு தீமை செய்யக்கூடிய நோய், இதனால தான் நோய் வருது, இந்த உணவுனால தான் நமக்கு நோய் வருதுன்னா, ஒரு சளி இப்போ பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாலேஜ் பர்சனை தான் நம்ம பார்க்குறோம். இஞ்சி சாப்பிட்டா வயிறு புண்ணாயிரும். நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கல்களில் தான் அதுக்கு மட்டன் சாப்பிட்டா கொழுப்பு கொலஸ்ட்ரால், இப்படியே நல்ல உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு கெட்ட உணவுகளில் வந்து அதற்கு பகரமாக இருக்கக்கூடிய எதிராக உடலுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணவை கொடுத்துட்டு ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோம். நஞ்சான மருந்துகளை கொடுத்துட்டு ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோம். நல்ல உணவுடைய அடிப்படையில் நீங்கள் உடலுக்கு என்றைக்காவது சிந்திச்சு பாருங்கள், ஒரு மருந்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஒரு நல்ல உணவுக்கு கொடுக்கறதில்ல. நல்ல உணவு சாப்பிடும்போது உடல் தொந்தரவுகள் வரும், உடனே பயந்து போயிடுறது, இந்த சாப்பிட்டு தான் எனக்கு இந்த தொந்தரவு வந்துச்சுன்னு. நீ மருந்து சாப்பிடும்போது அது உள்ளே அமுக்கி வச்சுக்கிச்சு, ஏன்னா அதுக்கு பேர் ரசாயனம், அதுக்கு எந்த விதமான உயிர் கிடையாது. நீ உயிருள்ள ஒரு பொருளை சாப்பிட்ற, அது உயிர் உள்ள பொருள் இல்லை என்னன்னா நிறைய உடலுக்கு சக்தி கிடச்சி உடலில் தேய்க்கப்பட்ட கழிவை எதிர்த்து போரிடும் போது அது ஒரு தொந்தரவுகளை, அந்த தொந்தரவை நம்ம நோயின் தவறாக புரிய வச்சு அதுக்கு தவறான சிகிச்சை முறையை எடுத்து குணமே ஆகாதுக்கு வைத்திய முறையை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் நான் நோயோடு தான் போராடுவேன், நோயினா வரணும் சார் போயிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நோய் வரணும் ஆனால் தங்க வச்சுக்கோம். அதுக்கு எதுக்கு சிகிச்சை? ஒரு நோய்க்கு டாக்டர்கிட்ட போகிறோம், 10 வருஷமாக மாத்திரை போடுறேன்றீங்க. உங்களை என்றைக்காவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா, நான் 10 வருஷமாக மருந்து மாத்திரையை உபயோகப்படுத்துகிறேன், எனக்கு நோய் குணமாகலை, ஏன் குணமாகலைன்னு அன்னைக்கு நீ யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் மாறி இருக்கும். யாரோ கொடுத்தாங்க, இவங்களோ எழுதுனாங்க இந்த நோய்க்கு இவ்வளோ தான் தீர்வு அப்படின்னு நாம் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோமே தவிர, எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இருக்கும்போது ஒரு நோய்களுக்கு தீர்வு இல்லை அடிப்படையும் நாம் புரிதல் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய சூழலில் வந்து வாழ்க்கை முறை பிரச்சனை. வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வழிமுறைகளை சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக பாருங்கள், இரவையையும் பகலையும் படைத்த நோக்கம் இரவு நமக்கு நிம்மதிக்கும் சுகம் பெறுவதற்கு. ஆனால் இன்றைக்கி நிறையா பாருங்கள், இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம், அதனுடைய வாழ்க்கை முறையே தவறாக கற்பிக்கப்பட்டதா என்னன்னு தெரில. பார்த்தா 12 மணிக்கு தூங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நடைமுறை படிக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு சரியாக தெரிகிறதில்ல. பொதுவாக படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு 10 மணிக்குள்ளே தன்னுடைய தேவைகளை அதிகபட்சம் பூர்த்தி பண்ணிக்கணும், இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இயல்பாக நமக்கு கிடைக்கிற நேரங்களில் தூக்கத்தில் செலவழிக்கும் போது அங்கே உடல் ரீதியாக மன அமைதி மூளை அமைதி ஏற்படும் போது அடுத்த நாள் நமக்கு புத்துணர்வோடு ஒரு ஆரோக்கியத்தோடு நம்ம எந்திரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துது. ஒரு 3 நாள் நம்ம தூங்கலைனாவே நம்ம உடல் எந்த அளவுக்கு நம்ம உடலில் வெப்பசக்தி அதிகமாகி கண் எரிச்சல் நமக்கு டயர்டு சோர்வு நமக்கே தெரியும். அடுத்த நாளே ஒரு நாள் தூங்கலைனாவே அடுத்த நாள் நம்மளுடைய நிலையை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அடிப்படை விஷயம் தூக்கம், அந்த தூக்கத்தை ஒழுங்குபடுத்துறது, அதேமாதிரி பசிச்சா சாப்பிட்றது, நடைமுறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய டைங்களை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துறது, நிறைய புத்தகங்களை படிக்கிறதுக்கு வழிகாட்டுதல். பொது ஒரு மனிதனுக்கு ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல புத்தகம் தான்.
ஸோ இந்த சூழலெல்லாம் இந்த தலைமுறைக்கு நாம் ஏற்படுத்தும் போது தான் நிச்சயம் அவர்களை சிந்திக்கக்கூடிய வழி எடுத்துணும். இப்போ யாரையாவது செல்ஃபோனை வந்து சிந்திக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிந்திக்க முடியாது. ஏன்னா நம்ம மிஷினோடு ஒப்பிட்டு நம்ம மிஷினோட மாதிரியே நம்மளும் வந்து தயார்படுத்திக்கிட்டோம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை. ஸோ இயல்பாக இயற்கையோடு அனுசரித்து வாழக்கூடிய வழிகளை வந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் இந்த சமூகம் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு திரும்பும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுத்தணும் அப்படின்னா நான் மட்டுமே முயற்சி பண்ண முடியாது. நாம் என்ன சொல்கிறோம், அது எதனால் எதை வைத்து இப்படி சொல்கிறாங்க, நம் நடைமுறையிலையும் நம்ம அந்த சிக்கல்களை சந்திக்கின்றோம், அந்த சிக்கல்களுக்கு தீர்வு என்ன, இந்த நோய்களோடு போராடக்கூடிய இந்த தலைமுறையை வந்து எப்படி நம்ம வந்து ஆரோக்கியத்தோடு அவங்க வாழ்கிறதுக்கான வழிமுறையை காட்டுவது, இந்த முறைகள் எல்லாம் இங்கே செங்கல்பட்டில் வகுப்புகள் நடைபெறுது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் சண்டே ஒரே ஒரு தடவை வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லதை கற்றுக் கொடுப்போம், தீமையிலேருந்து வெளியே வரும்போது தான் நன்மை நமக்கு ஏற்படும். நன்மை வேணும் அப்படின்னா தீமையிலேயே விட்டு வெளியே வராமல் நன்மையை தேடினீங்களா, கண்டிப்பாக கிடையாது. நன்மை வேணுன்றவங்க தீமையிலேருந்து வெளியே வாருங்கள். கண்டிப்பாக நம் இளைய தலைமுறையும் சரி நாமளும் சரி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிச்சயமாக உங்களுக்கு இதை விட சிறந்த வழிமுறை கிடையாது.